அன்பார்ந்த உலக தமிழ் ஜோதிடர் மகாசபையினுடைய தலைவர் ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சென்றுள்ள யதார்த்த ஜோதிடர் ஐயா செல்வி அவர்களே, சுப ஜோதிடம் வார மாத இதழினுடைய ஆசிரியர் திரு நாகராஜன் பாலு அவர்களே, யூடியூப் பிரபலம் நம்முடைய ஜோதிடர் சிவகங்கை திண்டுக்கல், ரெண்டு பேரும் ஒன்று, நானும் சின்னராஜ், அதனால் எங்கள் ஊர் அவர் ஊராக சொல்லிட்டேன், திண்டுக்கல் சின்னராஜ் அவர்களே. மேலும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களே, மாணவர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த காலை வணக்கம். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்களை பற்றிய நான் கேள்விப்பட்ட வருடம் 2004, சரியாக சொன்னால் 2004 அவருடைய நூலை பற்றி நாங்கள் விவாதித்து கொள்கிறோம். சக மாணவர்கள் நாங்கள்லாம் ஜோதிடத்துறையில் இணைந்து அப்போதுதான் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். 2004 அப்போது அவருடைய நாடி ஜோதிட நுணுக்கங்கள் ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் வருது. ஸோ அந்த நூலை பற்றி கேள்விப்படுவதற்கு முன்பே நான் ஆர்ஜி ராவ் அவர்களுடைய பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு தமிழகத்திலே எனக்கு சரியாக நினைவிருக்குமானால் மற்றொரு ஜோதிட நிபுணரை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். வடகலையில் உள்ள வடமொழியில் உள்ள ஜோதிட நுணுக்கங்களை எல்லாம் தமிழிலே மொழி பெயர்த்து கொடுத்த தாராபுரம் பிரம்மஞானி குரு ராமசுப்பு ஐயா அவர்கள், அவரை மறக்க முடியாது. ஜோதிட ஞானி என்று சொன்னால் அது ஜோதிட உலகிற்கு அவர்கள் எல்லாம் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த அடிப்படையிலே அவருக்கு அடுத்தபடியாக என்னுடைய எனக்கு நினைவு தெரிந்து சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்களை இந்த ஜோதிட உலகம் என்னாலும் மறக்காது. ஏனென்றால் அவருடைய பங்களிப்பு என்பது மிக அதிகம். எனக்கு அவரிடம் மிகுந்த கவர்ந்த விஷயம் என்ன என்று சொன்னால், எனக்கும் அவருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு கிடையாது, அதை உண்மையாக நான் சொல்லிவிடுகிறேன். ஆனால் அவரை பற்றி நான் கவனித்த செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் நாடி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தமிழிலே மக்களுக்கு எளிய முறையில் புரிய வைத்த ஒரு ஜோதிட நிபுணர் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை, அது இருக்க முடியாது. அதையும் தாண்டி நான் அவரிடம் கவனித்த விஷயம் என்று சொன்னால் சகுனம். இந்த சகுனம் அப்படிங்கிற விஷயம் வந்து பியாண்ட் அஸ்ட்ராலஜி, ஜோதிடத்தையும் தாண்டி அது ஒரு மனிதனுக்கு துப்பு கொடுக்கக்கூடியது. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் எத்தனை நூலை படித்திருக்கலாம், எத்தனை விதிகளை பற்றி தெரிந்திருக்கலாம், எத்தனையோ ஜோதிட பிரிவுகளில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றிருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லும் பொழுது நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய இடம் உண்டு ஜோதிடர்கள், அந்த இடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவது சகுனம், மறந்துவிடக்கூடாது. சிக்கல்கள் ஜோதிடர்களுக்கு உண்டு, வெளியில் சொல்ல முடியாது, கேள்வி கேட்டுருவான், வந்து உட்கார்ந்துருவான், பதில் சொல்கிற ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கும், ஒன்று அஞ்சாம் பாவம், ஒன்று ஆறாம் பாவம், ரெண்டுக்கும் சனியை கன்னி லக்னத்துக்கு வந்துடுவார். இடதாடா சொல்கிறது அஞ்சாம் பாவத்தை சொல்கிறதா ஆறாம் பாவத்தை சொல்கிறதா, நோயில் மாட்டிக்குவானா நோயிலேருந்து தப்பிச்சிருவானா. ஸோ இது வந்து ஜோதிடர்களை கொஞ்சம் குழம்பக்கூடிய இடம். இந்த இடத்தில் உங்களை தூக்கி விடுவது சகுனம், அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். இந்த சகுனத்தை சித்தயோகியார் சிறப்பாக பயன்படுத்துவார். ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு, எல்லாரும் ஜோதிடர்கள் தான், எல்லாருக்கும் ஜோதிட விதிகள்லாம் தெரியும். ஜோதிடரிடம் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க, ஐயா என் வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டுக்கு போனார் வேலைக்கு, இதுவரை திரும்பலை, ரொம்ப நாளாச்சு, அவர் வருவாரா வரமாட்டாரா, இருக்காரா இல்லையா, எனக்கு ஒன்றுமே தெரியலையா
நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஜோதிடர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் வாசத்தினையில் உட்காந்து ரெண்டு ஜோசியர்கள் பேசிட்டுருக்காங்க, அவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் வீட்டு அம்மா வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வருது, என்னங்க என்னங்க உள்ளே வாங்க, என்னம்மா என்ன விஷயம், கிணத்துல வாளி அருந்து கயிறு அருந்து வாளி கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சுங்க, வாங்க வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரம்மா கேட்குது, ஜோசியருடைய ஒய்ஃப் கேட்குறாங்க. இவருக்கு வாளி போனதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சகுனம் தான். வந்து உட்காந்துருக்கிற ஆள் புருஷன் வருவானா வரமாட்டானான்னு கலங்கி நிற்கிது. இந்த அம்மா வாளி அந்து போச்சுன்றுச்சா, இவர் யோசிக்க ஆரம்பிச்சார், ஆஹா என்னடா சொல்கிறது. அப்போ ஒரு மாணவர்கள்லாம் பக்கத்தில் இருக்காங்களே அவங்க தான் வாத்தியாருக்கு பெருமை தர யாருன்னா மாணவர்கள் தான், அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அப்போ மாணவருடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு ஜோசியர். என்னப்பா இந்த மாதிரி ஆகிப்போச்சே என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மாணவர் சொன்னார், ஐயா இந்த அம்மா வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, கிணத்துலேயோ வாளி கயிறு அந்து போச்சு, அது அபசகுணம், அதனால் அவர் வரமாட்டார் திரும்ப. வீட்டில் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, எந்த அம்மா பாவம் தண்ணி இல்லைன்னு வந்து நிற்கிது. இவங்க பேசுகிறத பாருங்கள் ஜோசியர்கள். அது எதுக்காக சொல்கிறேன், வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு ஜோதிடம் தான். சிந்தனை புறா வாலி வந்து போனது போட போயிட்டு போகுது, நமக்கு அதுலேருந்து கிரகங்கள் சொல்லுவது என்ன, உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறது அதுலேருந்து, அதை தான் அதுதான் ஜோதிடர். அந்த இடத்தில் தான் நீங்கள் ஜோதிடராக இருக்க முடியுமே தவிர, ஜோதிட நூல்களை படித்தால் ஜோதிடர் ஆகிவிட முடியாது. அந்த பியாண்ட் த லிமிட், பியாண்ட் த புக். அப்போ நீங்கள் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, ஒரு மாணவர் சொல்கிறாரு, கிணத்து கயிறோ அந்து போய் விழுந்துருச்சு, அவர் வீட்டுக்காரர் போனவர் வரலை, இது ஒரு அபசகுணம், அவர் வரவே மாட்டார் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்கிறார். மாணவர் இவருக்கு அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு இவர் யோசிக்கிறார். சார் ரைட்டு. இன்னொருத்தர் கேட்பார், உன்னுடைய ஒப்பீனியன் என்னப்பா நீ சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க நான் அப்படி பார்க்கல, இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வேலைக்கு போனவர் வரல, கிணத்துல வாளி கிணத்துலேருந்து தண்ணியை இழுக்கிறங்க இழுக்கும்போது கயிறு அந்து தண்ணி கிணத்தோட போயிடுச்சு, தண்ணி தண்ணீரோடு சேர்ந்துருச்சு, அதனால் அவர் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிறார் இவர். ஆக சகுனம் என்பது ஒன்று தான், பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேறு, டைமென்ஷன் தான் வேறு, ஆப்ஜெக்ட் ஒன்று தான், சகுனம் ஒன்று தான், வியூ வேறு. ஆக ஜோதிடர்கள் ஜோதிட பாடத்தை படித்தால் மட்டும் போதாது, சகுனத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்விலே முழுமையாக பயன்படுத்தியவர் சித்தயோகி சிவதாசன் ரவி. அதற்காக நான் சொல்வேன், அதுதான் ஜோதிடருக்கான ஒரு குணம், தனிப்பட்ட குணம். ஒரு சிக்கல் வருகிறது, அந்த சிக்கலை களைவதற்கு ஒரு சகுணம் தேவை, அந்த சகுணம் சரியில்லை என்று சொன்னால் அந்த வேலையை நடக்காது. இந்த சகுணத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கொள்வார்கள், அதில் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் சக்சஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜராக மாறுறது. ஆக எத்தனையோ நூல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம், எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ விங்கில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் இந்த சகுனம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு பார்ட்டு, இதை யாரும் சொல்லித்தர முடியாது, அதான் இதில் உள்ள பியூட்டி. இது யாரும் உங்களுக்கு தரப்பட்ட தகவல் அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய தன்மையை என்றைக்கு அடைகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஜோதிடர்கள். அதைத்தான் நான் அந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, முகூர்த்தம் பேசிகிட்டு இருப்பாங்க, போகும்போதே பேசிகிட்டே போவோம், நடுவழியில் மீட் பண்ணுவாங்க, அப்படியா இந்த இடம் அமையுமா அமையாதான்னு தெரியலைங்கய்யா பார்த்துட்ருக்கோம், ஒருத்தன் பேசிகிட்டே போ போப்போ எல்லாம் சரியாக போவோம் போவாயா நீயே வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, கடையில் வெத்தலைப்பா கடை இன்னும் பேசிகிட்டு இருப்பான், போயா போய் அதெல்லாம் நடந்து போயிருந்தேன் நீ எதுக்கே அதுக்கெலாம் போய் வருத்தப்படுறேன், ரைட்டுப்பா நடந்துரும்ப்பா போப்பா கல்யாணம் நடந்துடும் நல்லாயிருக்கு பொருத்தம் அவ்வளோதான். எப்படி இதுதான் சகுனம் அப்படிங்கிறது, நமக்கு காதில் கிடைக்கக்கூடிய அசரீரியை நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, நீங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணணும், அந்த குவாலிட்டி இருக்கணும். அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது அது எப்படி முடியும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு, அந்த சகுனத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த அதை ஊன்றி கவனிக்கக்கூடிய பழக்கம் வேண்டும். எங்கள் தாத்தாலாம் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது அந்த காலத்தில் வைதிகம், எங்கள் தாத்தா வெளியில் போவார், கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா அப்படின்ட்டு வெளில போவார், போயிட்டு இப்படி வாசலில் சுற்றி முத்தியும் பார்ப்பார்,
யாரும் வரலன்னா இறங்கி கடகடன் வேகமா போயிடுவார். யாராவது எய்தாப்புல வந்துட்டா திரும்ப வீட்டுக்குள்ள வந்துருவாரு, வந்துட்டு இன்னைக்கு போன காரம் சரியா வராது அப்படியே எங்க பாட்டிகிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இவர் வெளியில போகும்போது எங்க பாட்டி எய்தாப்புல வரணும். செயற்கையாக ஒரு சகுனத்தை உருவாக்கி நான் போயிட்டு வரேன், ஏன்னா வேலை முக்கியம், போனா தான் கஞ்சி. அப்ப போயும் ஆகணும், சகுனம் என்பதையும் பார்த்து கொள்ளக்கூடிய அவசியம். அதை இன்னைக்கு யாரும் அதை உணர்றதுக்கான அந்த இது கொஞ்சம் குறைந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். எல்லாமே வந்து கல்வி எல்லாமே சொல்லி கொடுத்து வருவது அப்படிங்கிறதெல்லாம் ஏட்டு சுரைக்காய், அதுக்காக அதை மட்டமாக சொல்லலை. அங்கேருந்து தான் ஜோதிடர்கள் உருவாகிறார்கள். அந்த நூலை பயின்று அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு அதை அப்ளை பண்ணும்போது தான் ஜோதிடர்கள். ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு தெய்வ சங்கல்பம் தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் சகுனத்தின் மூலமாக வருகிறது. இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்கள் முடிவெடுக்காதீர்கள், ஒன்றை ஜாதகத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தோன்றும். ஸோ என்ன தோன்றுகிறது என்பதை ஊன்றி கவனிக்க வேண்டும், அதான் விஷயம். உங்களுக்கு தெரிவிக்கப்படக்கூடிய செய்தி என்ன என்பதை நீங்கள் ஊன்றி கவனித்தால்தான் நீங்கள் ஜோதிடராக முடியும். அப்போ எல்லோரும் படித்த ஒரு விஷயம் ஒருவருக்கு சாதகமாகவும் ஒருவருக்கு பாதகமாகவும் அமைந்து விடுகிறது என்று சொன்னால் அவருடைய அந்த சகுனத்தை கவனிக்க தவறுவதனுடைய விஷயமாக தான் அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் இன்னொரு வகையில் சொல்ல வேண்டுமானால் இதை கால தேச வர்த்தமானம் என்று சொல்வோம். ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படி பலன் அளி சொல்ல வேண்டும் என்பதற்கான விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நீங்கள் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கால தேச வர்த்தமானம் யுக்தி ஸ்ருதி அனுபவம் இதெல்லாம் சேர்த்து சொன்னால்தான் பலன் நடக்கும். இது வந்து ஜோதிடருக்குரிய அந்த தொழில்முறை ஜோதிடர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செய்தி. அது கால தேச வர்த்தமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் யாருக்கு பலன் சொல்கிறோம், இங்கு இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் அரசியல் மதம் இவையெல்லாம் என்ன போதித்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு, இங்கு இருக்கக்கூடிய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல், இங்கு வாழக்கூடிய மக்கள் எந்த பண்பாட்டின் பின்புலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கலாச்சாரம் என்ன, அவர்களுடைய பண்பாடு என்ன, அவர்களுடைய கல்வி அமைப்பு என்ன, குடும்ப பின்னணி என்ன, இதுதான் நம்ம தெரிஞ்சிட்டு தான் பலன் சொல்லணும். ஒரு ஐயர் வீட்டு பையனுக்கு போய் கலத்திர தோஷம் சொல்லக்கூடாது. ஒரு வெளிநாட்டிலேருந்து வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு கலத்திர தோஷங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலத்திர தோஷமும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கலத்திர தோஷமும் வேற. அவனுக்கு அது வாழ்க்கை முறைமா, நமக்கு அது வாழ்க்கை இல்லை, பண்பாடு நம்முடைய பின்புலம். இரண்டாவது திருமணம் செய்தால் அவரை மதிக்கிறதே கிடையாது யாரும். நம்முடைய பண்பாட்டில் இரண்டாவது திருமணத்தை சற்று குறைவாகத்தான் மதிப்பிடுகிறார்கள். முதல் திருமணம் என்பது ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது திருமணத்தை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ரெண்டாவது கல்யாணம்னா நிறைய பேருக்கு இன்விடேஷனே கொடுக்கறதில்ல, சைலண்டாக வச்சு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போது கால தேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லும்போது எந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் தகவல் தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் 20ஆம் நூற்றாண்டின் கண்டுபிடிப்பு, 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. ஆனால் தகவல் தொழில்நுட்பம் என்பது பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம். சிலப்பதிகாரத்தில் பார்த்தால் தெரியும், மாடலன் என்பவன் ஒரு தூதுவன், ஒரு அந்தணன், தூது செல்லக்கூடியதை தொழிலாக செய்து கொண்டிருப்பவன், அதான் முக்கியம். அங்கே கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க, 3ஆம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம், கிபி 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டில் தகவல் தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை தூது அனுப்புவது. இப்போ எங்கள் சொந்தக்காரர் சென்னையில் சிவகங்கையில் இருக்கேன் நான், சொந்தக்காரர் சென்னையில் இருக்காருன்னா ஒருத்தர் தூது அனுப்புறது, செய்தியை அவர் கொண்டு செல்வார். அதற்கு பிறகு என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணி செல்ஃபோன் எடுத்து நம்பர் போட்டோன்னா உடனே பேசிடுறோம், கம்யூனிகேஷன். இந்த மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் எல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படவில்லை. எதற்கு சொல்கிறேன், காலம் அது முக்கியம். நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்,
கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகத்தில் வாழும் பொழுது கம்ப்யூட்டரை எந்த கிரகத்திற்கு காரகம் வகிப்பதாக நாம் பிரித்து கொடுப்பது, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கு வந்து புதனுக்கு கம்ப்யூட்டரை பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை வந்து எந்த மூல நூல்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் புதன் வலுத்திருந்தால் கம்ப்யூட்டர் சம்பந்தமான கல்வி பயிலலாம், அல்லது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை படிக்கலாம் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்களேயானால் அவர் அப்டேட் ஆயிருக்காருன்னு அர்த்தம், அப்டேட் ஆயிருக்காருன்னு அர்த்தம். அன்றைக்கு புதன் என்று சொன்னால் கணக்கன், இன்றைக்கு கணக்கு பிள்ளையெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் கணக்கு பிள்ளையெல்லாம் இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டில் பண்ணையார்களுடைய வீட்டில் வரவு செலவு கணக்கு எழுதுபவருக்கு பேர் கணக்கு பிள்ளை. அந்த தொழிலை செய்தவர் தான் பிள்ளைமார், பிள்ளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவர் கணக்கை, வரவு செலவு கணக்கை எழுதக்கூடியவராக அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு பெயர் மாறி இருக்கிறது, அவர் பெயர் ஆடிட்டர். ஸோ ஆடிட்டர் கணக்கு பிள்ளை இன்னைக்கு என்னவாயிருக்காரு, ஆடிட்டராக மாறியிருக்காரு. அன்றைக்கு புதனுக்கு காரகம் வைத்த அதே தொழிலை இன்றைக்கு பெயர் மாற்றி ஆடிட்டர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இதை நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா புதனுக்குரிய காரகத்துவங்களுக்கு இன்னைக்கு பலன் சொல்ல முடியாது. உங்கள் பையன் கணக்கு பிள்ளையா இருப்பான், போயா கணக்கு பிள்ளையா, அந்த காலகட்டமே முடிஞ்சிருச்சியான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போது நீங்கள் வந்து வெல்வஸ்டாக இருக்கணும், இதில் அப்டேட்டடாக இருக்கணும். அப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் படிக்க வைங்க, அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிடுவார், ஒரு ஆடிட்டராக வருவார் அப்படின்னு சொல்ல தெரிய வேண்டுமானால் நீங்கள் அந்த காலத்தை கவனிக்க வேண்டும். தேசம் அடுத்தது, எந்த தேசத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நீங்கள் பலன் சொல்கிறீர்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நமக்கு சிங்கப்பூரில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, இங்கிலாண்டில் இருக்காங்க, நெதர்லாண்டில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமான கேள்வி. தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டமே மாறி போச்சு. இப்போது நம்ம யாருக்கு பலன் சொல்கிறோம், சிங்கப்பூரில், ஃப்ரான்ஸில், கனடாவில் படிக்கிற குழந்தைக்கு அவன் என்ன படிப்பான்னு சொல்லணும், முடியுமா? அங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எத்தனை ஜோசியருக்கு தெரியும். ஆக தேசத்திற்கு தேசம் வேறுபட்டு இருக்கக்கூடிய முறை, சிஸ்டம், செட்டப், இது தெரிய வேண்டும். இது தெரிந்தால்தான் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது காலம், தேசம், ஒவ்வொரு தேசத்திற்கும் உரிய முக்கியமான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அப்டேட் பண்ணியிருக்கணும். அமெரிக்காவுக்கு போகிறவங்களுக்கு H1B விசா கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு வைங்க, இன்றைக்கி ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இன்றைக்கி H1B விசா ஸ்டாப் பண்ணுறா, அவனை பூரா ரிவிட்டடி இண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்மால் இங்கே உள்ளூர் கோடாங்கி விசா கிடச்சிடும், அமெரிக்காக்கா போயிடுவோம், 9ஆம் பாகம் வேலை செய்து நீ ஓடி போனவனுக்கு 9ல் குரு, 12 வேலை செய்து ராகு 12ல் இருக்கான், வெளிநாட்டுக்கு போயிடுவேன், ஒன்றுமே நடக்காது. அவன் இங்கேயே தான் குப்பை கூட்டிகிட்டு இருப்பான், வெளியூரில் வேணால் போவான், இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊர் பக்கத்து ஊரில் போய் வேலை பார்ப்பான். அதுவும் 9ஆம் பாகம் தான், அதுவும் 12ஆம் பாகம் தான், அதுவும் 3ஆம் பாகம் தான், அதுவும் 9ல் குரு தான். ஆக எந்த நாட்டில் இருப்பவருக்கு, இல்லது எந்த நாட்டிற்கு செல்ல விரும்புபவர்களுக்கு நீங்கள் பலன் சொல்கிறீர்கள் என்பதை கவனிக்க தவறினால் உங்களுடைய பலன்கள் தவறுதலாகும். அவனுக்கு 9ஆம் பாவமே வேலை செய்யும், குரு நல்லாவே இருப்பார், 12ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கும், வெளிநாட்டுக்கு போவார், வந்துடுவார், திரும்ப பிஆர் கிடைக்காது, பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது, கிரீன் கார்டு கிடைக்காது. அங்கே மாற்றணுங்க, ட்ரம்ப் கையில் இருக்குங்க கிரகச்சாரம். அதை கவனிக்க தவறி 9 கிரகங்களை நோட்டையே பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் தெரியாது. நோட்டில் ஒன்றுமே கிடையாது, நோட்டில் ஒன்றுமே கிடையாது, புஸ்தகங்களில் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் பேசிக், எல்லாத்தையும் படிங்க, முடிஞ்ச வர படிங்க. எவ்வளோ தூரம் மைண்டில் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் ஆகும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் மைண்டில் இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் படித்ததெல்லாம் மறந்துடுவீங்க. நான் சொல்கிறேன், நான் படித்து 18 வருஷம் ஆச்சு, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட ஏதாவது எனக்கு தெரியாத விஷயத்தில் கேள்வி கேட்டால் திணறிடுவேன், முன்னாடியே சொல்லி நான் தப்பிச்சுக்கிறேன்.
ஏன்னா 18 படித்து 18 வருஷம் ஆச்சு. நான் யூஸ் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்குது அஸ்ட்ராலஜியில். நான் ஒரு ஃபார்முலாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கேன். இந்த ஃபங்க்ஷனிங்க்கும் எனக்கு ப்ராக்டிக்கலில் இருக்கிற காலதேச வர்த்தமானமும் ஒர்க் அவுட் ஆகும் போது நான் பலன்னு சொல்லிட்டு போயிடுவேன். சிம்பிள் வேலை. ஜோசியராக வேலை பார்க்கறது எளிமையானது, ஆனால் அந்த எளிமையான நிலைக்கு செல்வது கடினம். அதை தான் நான் சொல்கிறேன். அந்த சிம்பிளான விஷயத்தை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், புஸ்தகத்தையும் தாண்டி காலதேச வர்த்தமானம் அதை தெரிஞ்சிருக்கணும். வர்த்தமானம்னா தொழில், வேற ஒன்றும் கிடையாது. காலம் என்று சொன்னால் நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம், தேசம் என்று சொன்னால் எந்த தேசத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பலன் சொல்கிறோம், வர்த்தமானம் என்று சொன்னால் எந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு பலன் சொல்கிறோம். முக்கியமான விஷயம். ஏன் இந்த வர்த்தமானத்தை முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டான் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பரம்பரை தொழில் அப்படிங்கிறது உண்டு. அப்பா செய்யக்கூடிய தொழிலை தான் பையன் செய்வான், பையன் செய்யக்கூடிய தொழிலை தான் பேரன் செய்வான். இது வந்து ஒரு சிக்கலை சந்தித்தது. நடுவில் ராஜாஜி அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு அந்த குலவழி கல்வி என்று சொல்வார்கள், அந்த பிரச்சனை வந்து தமிழகத்தில். அப்போது வண்ணாம் பையன் வண்ணனானத்தான் இருக்கணுமா? துணி வெளுக்கிறவனுடைய பையன் துணி வெளுக்கக்கூடிய வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வது ஒரு மனிதனுடைய ஆதிக்க சக்தியை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் சிக்கல்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்தது. யார் வேண்டுமானாலும் என்னவாக வேண்டுமானாலும் ஆகலாம், மனிதனுக்கு அந்த சுதந்திரம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோஷம் அப்படிலாம் வருது. நாம் வாழ்ந்த இடத்துலையே சொல்கிறேன் நான். ஆக இந்த வர்த்தமானம் என்பது எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், குல வழி கல்வியாக இருந்திருக்கிறது. வர்ண கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த தொழில் தர்மம் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு பலன் சொல்லிக் கொண்டிருந்த ஜோதிடம் இன்றைக்கு அதை விட்டு மாறி சுதந்திர நாட்டினுடைய குடிமகனுக்கு வர்த்தமானத்தை பற்றி சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம் என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. எங்க நான் வந்து அரிசி மூட்டை வச்சுருக்கேன், வியாபாரம் பண்ணுறேன், கமிஷன் மண்டி வச்சுருக்கேன், என் பையன் டாக்டராவானா இல்லை என் பையன் வந்து என் வேலையை பார்ப்பானா அரிசி மண்டியை பார்த்துக்குவானா சொல்ல தெரியணுங்க. கோள்கள் அதே 9 கோள்கள் தான், 12 பாவகங்கள் தான், 108 நட்சத்திர பாதம் தான். ஆக இந்த தொழில் அமைப்பு என்பது இவருக்கு எந்த விதமாக செயல்படுகிறது? இவர் பர்மனண்ட்டாக ஒரு தொழில் அதிபராக இருப்பாரா, அல்லது ஒரு வேலைக்காரராக இருப்பாரா, அல்லது வேலைக்காரராக இருந்து தொழிலதிபராக மாறுவாரா, இல்லை தொழில் செய்து அது சரியாக போகாமல் அவர் வேலை சிக்கி செல்வாரா, இப்படி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா இத்தனை டைப் ஆஃப் 4 types of ப்ரிடிக்ஷன் நீங்கள் சொல்ல முடியும். அதில் பாவகங்கள் எங்கே வேலை செய்யுது, கிரகங்கள் எங்கே வேலை செய்யுது, தற்கால தசாபுக்திகள் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கே வர முடியும். வர்த்தமானம். அப்ப இன்றைக்கு யார் எந்த தொழிலையும் செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த சுதந்திர நாட்டில் எடுத்த உடனே பதில் சொல்லிட முடியாது, சிக்கல் அங்க இருக்கு. அப்ப கிரக காரகத்துவம், 10 குடையவன் 9 இருக்கிறார், அப்பா செய்த தொழிலே செய்வார் சொல்ல முடியாது, புதிதாக ஒன்றை நிறுவுவார் சொல்லலாம். அப்ப நீங்க யாருக்கு பலன் சொல்கிறீர்கள், என்ன மனிதருக்கு, என்ன தொழில் அமைப்பில் இருப்பவருக்கு பலன் சொல்கிறீர்கள் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு செட்டியாருக்கு பலன் சொல்றதுக்கும், ஒரு நாடாருக்கு பலன் சொல்றதுக்கும், ஒரு ஐயருக்கு பலன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஐயர் தொழில் செய்ய மாட்டார், ஐயருக்கு வேலை செய்ய முடியாது, நாடார் வேலை செய்வார், 5 காசு லாபம் வச்சு 1000 ரூபா சம்பாதிச்சிருவார் ஒரே நாளில். அது நாடாருடைய டெக்னிக். செட்டியார் விலையை குறைக்க மாட்டார், குவாலிட்டியிலையும் குறைக்க மாட்டார், வித்தியாசம் இருக்கு. இது கமர்ஷியல், அது நேம், அது சர்வீஸ். இப்படி தொழில் பாகுபாடுகளிலேயே ஒரு மனிதருக்கு பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறுபாடுகளை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அதுதான் வர்த்தமானம். எந்த தொழில் செய்பவர்களுக்கு நாம் பலன் சொல்கிறோம், எந்த ஜாதி பின்னணியில் இருப்பவர்களுக்கு நாம் பலன் சொல்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் புஸ்தகத்தை தாண்டி. அடுத்தது யுக்தி. இது முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இந்த யுக்தினா என்னன்னு தெரியல. தமிழ் அருமையான வார்த்தை யுக்தின்னு சொல்றது.
இதை வந்து ஃபிலாசபியில் சொல்லுவாங்க யுக்தி அப்படிங்கிறது. யுக்தினா டெக்னிக், அதாவது பலன் சொல்கிறதுக்கு ஒரு டெக்னிக் தெரியணும். அது என்ன டெக்னிக்கு? அதுதான் நிறைய பேர் இன்றைக்கி கூடுறோமே, என்னத்துக்காக கூடுறோம்? இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதற்கு என்ன காரணம்? பலன் சொல்வதற்கான டெக்னிக் என்ன? அந்த டெக்னிக் என்ன? எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூடியூப்பில் வந்து குமார் பலன்கள் சொல்கிறாரு, சின்ராஜ் சார் என்ன பலன்லாம் சொல்கிறாரு, அதுக்கு என்ன விஷயம்? எப்படி அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் சொல்கிறது? ராகு கேதுவை பலன் சொல்லவே முடியலையே, தப்பி போயிருதே. ராகு நல்லவரா கெட்டவரா, கேது எப்படி பலன் செய்யும், ராகு எப்படி பலன் செய்யும், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அது யோக ஜாதகமா இல்லையா என்று எப்படி கணிப்பது, இதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெக்னிக். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யுக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த யுக்திங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் டெக்னிக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. டெக்னிக்னு ஒன்று நீங்கள் ஒன்று அது குறுக்கு வழி அப்படிலாம் நினைக்க வேண்டாம், நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை பார்த்தவுடன் இவரை யார் என்று அசஸ் பண்ணுவது, நேரில் உட்காந்து. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறது கிடையாது, வந்திருக்கிற ஆளை பார்த்து பலன் சொல்கிற வேலை நடக்குது. ஆள் கொஞ்சம் மேக்கப் பீக்கப்லாம் போட்டு கம்பீரமாக வந்து உட்காந்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அடிக்கிறது பூரா பாசிட்டிவ் தான். அதன் பாவம் கடை வாங்கியிருப்பான், சிக்கலில் வந்து உட்காந்துருப்பான், ஐபி கொடுக்கலாமான் இருக்கேயா, நீங்கள் என்ன எனக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆக கட்டத்தை பார்த்து பலன் சொல்கிறதுலாம் இல்லைங்க, ஆளை பார்த்து பலன் சொல்லிகிட்டு இருக்கான் நிறைய பேர். நான் பார்த்துருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்களே, மக்கள் தான் நமக்கு மிங்கிள் ஆகிட்டாங்களே, நிறைய சொல்லுவாங்க கதை கதையாக. ஆக இதெல்லாம் இது ஒரு டெக்னிக்கு, ஆளை பார்த்து பலன் சொல்வதுங்கிறது ஜோதிடர் கற்றுக்கிட்ட ஒரு டெக்னிக்கு. பட் அது கை கொடுக்காது, நீண்ட நாளைக்கு கை கொடுக்காது. எனக்கு தெரிஞ்சு கோடீஸ்வரன் பிச்சைக்கார மாதிரி இருப்பான், ஏன் நான் பார்த்துருக்கேன், அழுக்கு வெட்டி தான் கட்டுவார், அவர் துவச்சி வெட்டி கட்ட மாட்டார், பெரிய கோடீஸ்வரன். ஏன் அப்படி? அவர் ஜாதகத்தில் சனியை உட்கார்ந்துருக்காங்க லக்னத்தில், அவன் என்னைக்கு இங்கே துவச்சி சட்டை போடுக்கான், அவன் அழுக்கு சட்டை தான் கூட காலுக்கு செருப்பு போட மாட்டான், கோடீஸ்வரன். ஆனால் நம்ப மாட்டீங்க, ஏக்கர் கணக்கில் கிடக்கு நிலம் அந்த ஆளுக்கு, அழுக்கு சட்டை தான், சுருங்கி போன சட்டை, அயன் பண்ணி போட மாட்டார் சட்டையை. ஆக இவரை பார்த்தவுடன் நீ பிச்சைக்காரன் என்று சொல்வானே ஆனால் ஜோதிடன் முட்டாளாகி விடுவான். அதைத்தான் சொல்கிறேன், டெக்னிக். எந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும், எந்த டெக்னிக்கை பயன்படுத்தக்கூடாது, ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஆக டெக்னிக் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறது, நல்ல ஜாதகம் தான், மாற்றக்கூடாது, பேசலாம் உடைக்கக்கூடாது. நான் கஷ்டப்படுறேன் சார்னு சொல்லுவேன், ஆமாயா நீ கஷ்டப்படியா, அதுக்காக உன் ஜாதகம் கெட்ட ஜாதகம்லாம் நல்ல ஜாதகம் தான் சொல்ல தெரியணும், இதுதான் டெக்னிக்கு. நம்மளை டெம்ட் ஆக்கிடுவாங்க வர்றவங்க, நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜோசியர்கள் வந்து எப்போவுமே ரெட்டன் ஆக்கு, புதன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நல்லா நல்லா இல்லைங்க நல்லா இல்லைங்க படார்னு மாற்றலாம். அதான் நான் சொன்னேன்ல அப்படின்மா, நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நீங்க மா இல்லைன்னு நீங்க அப்படின்னு ஜோசியர் சொல்லி படார்னு மாற்றுவாப்புல. ஆனால் அப்பா முழிச்சிட்டு இருக்கும்போது தலையில் முளக அரைக்கிறானையாக, இந்த நல்லா நினச்சி பாருங்க, ஜோசியர்களுக்கு ரெட்டை நாக்கு. ஆமாம் 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 இல்லைங்க 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 அப்படியே மாறிடும், பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கிற அந்த போக்கு போய் அப்படியே நெகட்டிவாக மாறிடும். என்ன காரணம்? டெக்னிக் தெரியல, சமாளிக்கிற டெக்னிக் தெரியலங்க. பேச தெரியணும், ஆமாயா கஷ்டப்படுறியா, உன் தசாபுத்தி அப்படி இருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஜாதகம் நல்ல ஜாதகம்னு ஊன்றி பேச தெரியணும். அதுக்கு என்ன வேணும்? ஸ்டஃப் வேணும். அந்த ஸ்டஃப் இல்லைன்னா உங்களுக்கு பேச முடியாது. நாங்கள்லாம் பல்கலைக்கழகங்களில் எத்தனையோ பேராசிரியர்கள்லாம், பேராசிரியர்கள் நான் மாணவராக இருக்கும்போது பேராசிரியர்களே தடுமாற வச்சுருக்கோம் நாங்கள், எந்திரிச்சிருவோம், கருத்தரங்க அராஜகம் ஒழிக அப்படின்றாங்க, அதில் எந்திரிச்ச வைத்தேன், ஒருத்தனும் பேசிட்டு இறங்க முடியாது. இங்கே பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் இங்கே அப்படியே பிரித்து எடுத்து போடுவோம் நாங்கள், உங்களுடைய பேஸே தப்புன்னு பேப்பரை அதே ஸ்பாட்டில் உடச்சிருவோம், இந்த பேப்பரை ப்ரெசன்டேஷனே ஒரே கேள்வியில் க்ளோஸ் ஆயிரும், ஒரே கேள்வி தான், அந்த பேப்பர் வேஸ்ட் அப்படின்னு போயிடும், எல்லாருக்கும் தெரியும், உட்காந்துருவாங்க பேசாமல் பேராசிரியர்கள். என்ன காரணம் சொல்ல வரேன்னா, டெக்னிக். அந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிபட்டுருச்சுன்னா நீங்கள் தான் ஜோசியர், பிடிபட்டதுனால நாங்கள் மேலே உட்காந்துருக்கோம், நீங்கள் கொஞ்சம் கீழே உட்காந்துங்க, இதை பிடிபடுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க இன்னைக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய அடுத்த மூவ் என்ன? ஸ்டேஜில் வந்து உட்கார்றது தான்,
ஸ்டேஜில் வந்து உட்காருனா சேரை போட்டு வந்து உட்கார்றது இல்லைங்க, அந்த மீனிங் இல்லை. இந்த இட தகுதிப்படுத்தி கொள்ளுதல் அந்த மீனிங்கில் சொல்கிறேன். நம்மளை குவாலிட்டி, நம்மளுடைய குவாலிஃபை பண்ணிக்கிறது. ஸோ அதற்காக தான் இந்த கேதரிங். அப்போது இந்த வர்த்தமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்து ஜோதிடத்திற்குள்ள பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். இன்னைக்கு யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு ஜோசியர் இருக்கார், வாத்தியார். அவர் போனவுடனே கேட்டுவார், ஐயாக்கு தெரியும், மூந்தராஜன் சார் சிவகங்கையில், நீங்கள் என்ன ஆளுக அப்படின்னு கேட்டுவார். நைஸாக பேசிகிட்டு இருக்கும்போதே, நீங்கள் என்ன ஆளுக, ஓ ஓ ஓ அப்படியா, சரி 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 அப்படின்னு அது பலன்னு யோசிச்சுக்கிடுவார். ரைட்டு, இந்த குரூப்பு நம்ம ஏரியாவில் இப்படி தானே இருக்கும். அவர் வாத்தியார், பல பேரை பார்த்தார். ஆக அந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்துறதுல ஒரு உங்களுக்கு சக்ஸஸ் ரேஞ்சு கூடும். அதுக்கப்புறம் வந்து யுக்திங்கிறது டெக்னிக், அடுத்தது வந்து ஸ்ருதி. இந்த ஸ்ருதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எதை ஸ்ருதின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், வேதங்களை தான் ஸ்ருதின்னு சொல்கிறோம். ஏன் வேதங்களை ஸ்ருதின்னு சொல்கிறோம்? அது காதால் கேட்கப்பட்டு, வாயால் ஓதப்பட்டு, மனப்பாடம் செய்யப்பட்டு, ரீப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது எது? வேதங்கள். இந்த வேதங்கள் செவி வழியாக பரவியதால் அதற்கு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் கேள்வி என்று பெயர். காது முதல்ல சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி காதுகள் நன்றாக இருந்தால்தான் கேள்வி என்பது கல்வி வளரும். கேட்டுத்தான் கல்வியை பயின்ற காலம் நமக்கு. இன்றைக்கு மீடியாஸ் கல்வியை சொல்லிக் கொடுக்குது. யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். இன்னைக்கு எதையுமே மறைச்சு வைக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே இன்னைக்கு பூட்டு போட்டு பூட்டி வைக்க முடியாது. யூடியூப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாலாஜி ஆசன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மக்கள், சின்ன பசங்க. நான் சொல்லித்தரலைன்னா எனக்கு தான் அது கெடுதல். ஏன்னா சொல்லித்தரதுக்கு எனக்கு முன்னாடி இன்னொரு பையன் ரெடியாக இருக்கான், படிச்சுட்டு என்ஜினியரிங் படிச்சுட்டு வந்துட்டான். அது புத்திசாலி, இங்கிலீஷில் தான் பிரமாதமாக பேசுவாங்க, நிறைய விஷயங்களை சொல்கிறான். அப்போ குமார் ஐயர் சொல்லலைன்னா என்ன ஆவார்? 10 வருஷம் பின்னாடி போயிடுவார். 10 வருஷம் பின்னாடி போயிடுவேன். அப்போது என்னுடைய போட்டியாளர்கள் யார்? நண்பர்கள் தான், ஒரே துறை சேர்ந்தவர்கள் தான், நண்பர்கள் தான், எதிரிகள் கிடையாது, அந்த எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் போட்டி என்பது இயற்கையாக அமைந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணி சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெக்னிக் தெரியணும், ஸ்ருதி. அடுத்தது என்ன ஸ்ருதினா என்ன? வேதம்னு சொன்னோம், கேள்வி, காதால் கேட்டு வளர்த்தது ஸ்ருதி, அதனால் வேதங்களுக்கு ஸ்ருதி என்று பெயர். ஜோதிடத்தில் எங்கே ஸ்ருதி வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கூட்டங்களில் கேள்விப்படக்கூடிய செய்திகள். இப்போ என்னுடைய அனுபவம் என்பது வேறாக இருக்கும், அஸ்ட்ரோ சின்ராஜ் அவர்களுடைய அனுபவம் வேறாக இருக்கும். ஏன்னால் திண்டுக்கல் சரௌண்டிங்கில் மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். என்னுடைய சிவகங்கை வட்டாரத்திலே மக்கள் எப்படி என்பது எனக்கு தெரியும். ஆக இந்த ஒரு மாநாடு, ஒரு கூட்டம் என்பதன் மூலமாக ஒவ்வொருவருடைய அனுபவத்தை காதால் கேட்டு அனுபவத்தை பெற்றுக்கொள்வது, அதுதான் ஸ்ருதி. இங்கே வந்திருக்கீங்க, நம்ம பாட்டு பேசிகிட்டு இருப்போம், மேடையில் அவர் பாட்டு பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்ருதி என்பது விட்டு போயிடும், கேப் போயிடும். எந்த ஊர்க்காரனுக்கு பலன் சொல்கிறோங்கிறத தெரிஞ்சு சொல்லணும். அறுத்துக்கட்டுற ஜாதியும் இருக்குது, அறுத்துக்கட்டுற ஜாதி இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பொண்டாட்டியோடையே வாழ்கிறவன் இருக்கான், கொண்டாட்டி போனாலும் பிள்ளைகளுக்காக வாழ்கிற குரூப்பும் இருக்குது. ஸோ இப்படி பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுக்கு நாம் பலன் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ருதி, அதன் மூலமாக தான். ஸ்ருதி இல்லைன்னா போச்சு, கண்ணு போன மாதிரி. ஸ்ருதி தான் போய் கேட்கணும் அப்புறம், ஸ்ருதினா என்னன்னு. ஆக ஸ்ருதி என்பது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் அவருடைய அனுபவத்தை அவருடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய காலகட்டத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதான் அந்த ஸ்ருதி. அந்த ஸ்ருதி இல்லைன்னா இன்னைக்கு நாம் எப்படி பலன் சொல்றோம், அன்னைக்கு நம்ம குருநாதர் எப்படி பலன் சொன்னார் தெரியாது. அப்போ ஸ்ருதி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அடுத்ததாக அனுபவம், கால தேச வர்த்தமானம் யுக்தி ஸ்ருதி அனுபவம், 6 விஷயம் வேணும். அனுபவங்கிறத யாராலும் சொல்லித்தர முடியாது, அனுபவமே சிறந்த ஆசிரியர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சீட்டில் உட்காந்து பலன் சொல்லி பார்க்கணும். அப்போ தான் தெரியும் ஜோசியம்னா என்ன, நீங்கள் படித்த விதிகள் எந்த அளவிற்கு பொருந்தி வருகிறது, 7.5 சனி வேலை செய்யுமா,
குரு பயிற்சி என்ன செய்யும் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. உண்மையில் நான் அனுபவிச்சிருக்கேன், நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன், நேரடியாகவும் மக்களை சந்திச்சிருக்கேன். இப்போ தானே நான் நேரில் பார்க்கறது இல்லை மக்களை. எங்கூருக்கார மக்கள்லாம் டிஃப்ரெண்டான டைப்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க, டிசைன் டிசைனாக இருக்கும். அதை யாரும் யாருக்கும் கற்றுத்தர முடியாது. இதுதான் கடைசியான விஷயம், அனுபவம். என்கிட்ட நாலு அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னா அவங்க என்னுடைய அனுபவத்தை ஈஸியாக வாங்கிடுவாங்க. அப்படி தான் நானும் உறிஞ்சினேன் எங்கள் குருநாதர்கிட்டேருந்து. பக்கத்திலேயே இருந்து கவனிக்கிறது தான் அப்சர்வேஷன், அனுபவம். என்னுடைய 18 ஆண்டு கால அனுபவத்தை ஒரு மாணவர் 2 ஆண்டுகளுக்குள் பெற்றுவிட முடியுமே ஆனால் அது சிறந்த அனுபவம். நான் 18 ஆண்டு காலம் பெற்ற அனுபவத்தை என்னுடைய மாணவர் 2 ஆண்டுகளில் பெற்றுக்கொண்டால் அது மிகச்சிறந்த அனுபவம். 18 வருடங்கள் கழித்தும் பெற முடியவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய மோசமான அனுபவம். ஆக அனுபவம் என்பது ஒரு மனிதருக்கு நல்ல அனுபவமாக இருக்கணும், கெட்ட அனுபவமாக இருக்கக்கூடாது. அப்போ நல்ல குருநாதர் வேண்டும். ஏன் லா படிச்சுட்டு டைரெக்டாக போய் கோர்ட் அட்டன் பண்ண முடியாது? ஏன் மெடிசன் படிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜனாக ஒர்க் பண்ணணும்? நீங்கள் எல்லாம் தியரியில் ரெடி ஆகிட்டீங்க. இன்ஜெக்ஷன் போடும்போது வலிக்கக்கூடாதுங்க பேஷண்ட்டுக்கு. அனஸ்தீசியாவை கரெக்டாக கொடுத்தா தாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அவன் படுத்த படுக்கையாக கிடப்பான், இல்லைன்னா கதறிடுவானே. அப்போ ஹவுஸ் சர்ஜனாக போய் நீங்கள் என்ன பண்ணணும்? தியேட்டரில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கிக்கணும், ஒரு எக்ஸ்பர்ட்டோடு நிற்கணும் கூட 1 வருஷம். அவன் எப்படி கொடுக்குறான் அனஸ்தீசியா, என்ன பாயிண்டில் கொடுக்குறான், எத்தனை நேரம் அது நிற்கும், பிபி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதை இவன் அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் இவன் டாக்டர் ஆக முடியும். கொடுத்தானா செத்துருவான். அனஸ்தீசியா ஓவர் டோஸ் ஆனால் அவ்வளோதான், பேஷண்ட் காலிங்க சர்ஜரியில். முக்கியமான மேட்ருங்க அனஸ்தீசியா. அவர் ஒரு ஓரமாக தான் இருப்பார், இருக்கிற மாதிரி தெரியும் தியேட்டரில். அவர் அவரை வேலை பார்த்துட்டு இருப்பார். பிபி கரெக்டாக இருக்கா, பல்ஸு கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கா, எல்லாமே அனஸ்தீசியா கையில். கம்மியாக போச்சுன்னா கத்துவான் பேஷண்ட்டு, கூட போச்சுன்னா செத்துருவான். ஹை ரிஸ்க்கு. எப்படி அவன் மருத்துவனாக முடியும்? ஒரு மெடிசின் படிச்சுட்டு டைரெக்டாக போய் நீங்கள் கிளினிக் ஓப்பன் பண்ணீங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவான். ரஷ்யாவில் மெடிசின் படிச்சுட்டு இங்கே வந்து ஒப்பேற்ற முடியாது. இங்கே வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது இந்தியாவில் மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ண. நான் கேட்குறேன், ஜோசி இருக்குது, என்ன அசோசியேஷன் இருக்குது, என்ன ப்ராக்டிஸ் இருக்குது? நான் கேட்குறேன், 4 புஸ்தகத்தை படிச்சுட்டா ஜோசி மார்த்தாண்ட், ஜோதிட சக்கரவர்த்தி. அட பாவியல, இதான் என் விளங்காமல் போகிறது காரணம். 4 பேர் கிண்டல் பண்ணுறான் ஜோசியர்களைன்னா இதுதான் காரணம். இங்கே அசோசியேஷன் கிடையாது, பார் கவுன்சில் மாதிரி ஒரு செட்டப் கிடையாது. ஒருத்தர் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா கேட்பான், ஐயா நான் உங்களை மாதிரி ஜோசியராக வரணும்னு ஆசைப்பட்றேன்யா அப்படிமா. ஓ ரொம்ப நல்லதாக, நல்ல விஷயம் தானே, வெரி குட் வெரி குட், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப புல்லரிக்குது, என்னப்பா படிச்சிருக்கேன், ஐயா 10ஆம் கிளாஸ் ஃபெயிலியா அப்படின்னு. பாவியலா, 10ஆம் கிளாஸ் ஃபெயிலானா நீங்கள் கரையேறதுக்கு ஜோசியம் தான் கிடச்சிச்சா ஐயா? அதேமாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து உள்ள கலக்கிக்கிட்டு இருக்கான் பாலாஜி ஹாசன் மாதிரி ஆட்கள்லாம். சின்ன போய் பாருங்க, இவனுக்கு பொழப்பு கிடைக்கிறதுக்கு ஜோசியம் படிக்க வரலாமா ஐயா, நான் ஜோசியர் ஆயிடுவேனா, உள்ளே வந்துடாத கொன்றுவேன் உன்னை நான் சொல்லி விரட்டியிருக்கேன். நான் 10ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ண துப்பு இல்லை, நீ ஜோசியர் ஆயிருவியா, நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பேன். நான் நிறைய திட்டிடுவேங்க, நான் பொறுமையெல்லாம் பேச மாட்டேன். நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், நான் ஜோசியம் படிக்க முடியுமான்னு என்கிட்ட எவனா கேட்டானா அவன் அங்கனக்குள்ளே கொண்டுருவேன் நான். ஏன்டா ஜோசியம் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா, விட்டுடா அவனை கும்பிட்றேன். மூடு நல்லா இருந்தால் அப்படி சொல்லுவேன், மூடு நல்லா ஐயோ போய, ஏகப்பட்ட பேர் ஜோசியனாக இருக்கேன், என்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து உள்ள ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன், நீ 10 கூட தாண்டலை, நீ என்னத்தை கிழிக்க போகிறீங்க, வந்து எழுத்துக்குடி வீட்டுக்கே வந்துட்டான் ஒரு நாள், ஐயா நான் ஜோசியம் படிக்கணும்யா, நான் உங்கள் கூடவே இருக்கேன்யா. இப்போ தான் 15 நாள் முன்னாடி டேபிள் மேலே ஒரு புஸ்தகம் வச்சுருந்தேன், தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமாப்பா அப்படின்னு. 10th தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். சரி விடுறா தொலைஞ்சு போ, உனக்கு தமிழ் புக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஆ படிச்சிருந்தேயா அப்படின்னா. சரின்னு ஒரு ஜாதக இது பிருக ஜாதகத்தை கையில் கொடுத்து ஏதாவது ஒரு பேஜை பிரித்து சத்தமாக படி அப்படின்னு நான் பிரித்து வந்தேன். பேசவே காணா, டே என்ன பண்ற அப்படின்னு நான், ஐயா படிக்கிறேன் சத்தமே வரல இல்லையா, கூட்டி பார்க்குறேன் நான் அப்படிங்கிறேன். அடா பாவி, கூட்டி பார்க்குறியா, நீ என்ன காலத்துலடா படிப்ப, டே எங்களை விட்டுடா, நாங்களே இன்னும் ட்ராவல் ஆக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது,
வெளியில போனா ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுக்காரன் மிதிக்கிறான், ஒரு பக்கம் சயின்ஸ் பாரம்காரன் மிதிக்கிறான் கூப்பிட்டு வச்சு, ஒரு பக்கம் யூனிவர்சிட்டிலேருந்து அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டையே தூக்குன்றான். ஒரு துறையாக அமைப்பதற்கே தகுதி இல்லாத துறை ஜோதிடத்துறை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஆதித்ய குருஜியை போன்றவர்களால் ஜோதிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிசிக்ஸ்ல ஒரு பிரான்ச் அஸ்ட்ரோ பிசிக்ஸ்ங்கிறது, அதை ஒரு டிப்ளமாவா கொண்டு வைக்கிறான் யூனிவர்சிட்டியில. ஆக ஜோதிடம் என்பது போதிப்பதற்கே தகுதி இல்லாத துறை என்று இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறி வருகிறது என்று சொன்னால், இது போன்ற அசோசியேஷன் தான் இதை ஃபார்ம் பண்றதுக்கு தன்னுடைய சொந்த தொழிலை உட்கார்ந்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது விட்டுவிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாரு உங்களோட வந்து உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா, ஆதித்ய குருஜியின் பங்களிப்பு என்பது அளப்பரியது என்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் அனுபவம் அப்படின்னு சொல்றது. இந்த அனுபவம் என்ன செய்யும், யாருமே சொல்லித்தர முடியாது. அந்த அனுபவத்தை நீங்கள் சீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு பலனை தவறாக சொல்லிவிட்டீர்கள், இந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். இதைத்தான் அனுபவம் கை கொடுக்கும். ஐயா திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் நடந்துருச்சு கிராமத்தில், என்ன ஆகி போச்சு, பிரச்சனையாகி மறுநாளே பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான். இவனோட வாழ முடியாதுப்பா, இவனோட என்னால் வாழவே முடியாது. மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டான், முதல் நாள் கல்யாணம், மறுநாள் காலில் வந்துட்டா இவனோட வாழ முடியாது என்னாலன்ட்டான். இவன் இங்கே பூரா என்ன செய்யறான், கிராமத்துக்காரன் ஜோசியர்கிட்ட போகிறான், பிரிச்சுட்டாங்க அடி ஜோசியருக்கு, பிரித்து எடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயா, தூக்குடா ஜோசியர, அவன் பெரிய பணக்காரன் முரட்டு பய கந்து வெட்டி கும்பல், தூக்கிட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. இந்த ஆள் பொருத்தம் வச்சு கொடுத்ததால தாங்க நான் கல்யாணம் பண்ணேன் என் பிள்ளைக்கு. என் பிள்ளை வந்துட்டா, இவனை இன்னைக்கு சும்மா விடுறதில்லை, இவனை ஜோசியரை சும்மா விடுறதில்லை, அடி போட்டு எடுத்துட்டாங்க, கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க, வச்சு அவனை வச்சு செஞ்சிட்டாங்க. இன்னி அவனுக்கு வந்து பிரிக்க வேண்டியதுதான், அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்தாச்சு. ஆக இந்த ஒரு அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஒரு ஜோசியர் அடி வாங்கலாம், எல்லா ஜோசியரும் அடி வாங்கக்கூடாது. அவர் படிக்கலை, அவர் சூழ்நிலை, அவருக்கு பேச தெரியல, அது அவருடைய ஜாதகம் சரியில்லை, அதனால் அவருக்கு தெரியல இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் பெறக்கூடிய அனுபவம் என்ன, இதுதான் உங்களுக்கு. இதை ஒரே ஒரு சம்பவத்திற்கு குமார் வந்து என்ன செய்யலாம், ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும், இந்த இடத்துல இன்டர்பிரேஷன் கொடுக்க முடியும், எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்ல முடியும். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்பொழுதும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பேன். ஏன்னா நான் ஜோசியம் பார்த்துட்டு இருப்பேன், நீங்கள் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக என்னால் பேச முடியாது. தயவு செஞ்சு மேடையிலலாம் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாரு, ஃபோன் பண்ணால் பேச மாட்டார், நீ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் கவலையை விட மாட்டேன், நான் கஞ்சி குடிக்கணும் யா, நான் நாலு ஜாதகம் பார்த்தா தான் என் வீட்டில் சோறு. அப்போ நான் எப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேச முடியும், யோசிக்கணும். தயவு செஞ்சு ஜோசியரை குற்றம் சொல்லாதீங்க, தனிப்பட்ட முறையில் பேச முடியும். இந்த மாதிரி விஷயத்துக்கு வாங்க, நூறு பேருக்கு பேசுனா அரை மணி நேரம் நான் செலவு பண்ணலாம், எனக்கு நல்லதுதான். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்கிட்ட பேசி என்னுடைய நேரத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அதுதான் அனுபவம். இந்த அனுபவத்தை இந்த கூட்டத்திலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பேசாதீங்க, தனிப்பட்ட முறையில் படியுங்கள், பயிற்சி செய்யுங்கள், அதை ஆவணப்படுத்துங்கள். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம தவறக்கூடிய இடம் எங்கேன்னு சொன்னால், ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது எதையுமே, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுங்க, டாக்குமெண்ட் ஆக்குங்க. அதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் உங்களுக்கு ஐடென்டிட்டி. ஸோ இந்த அனுபவத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை, எப்படி பலன் சொல்றதுங்கிறது மட்டும் இல்லை, எப்படி வாடிக்கையாளரை சந்திக்கிறது, நேருக்கு நேர் பேசுறது, இப்படி நேருக்கு நேரெலாம் பேச முடியாதுங்க. நீங்கள் பார்த்தது இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்திருக்காது நினைக்கிறேன், வந்தால் உங்களுக்கு தெரியும். பெரிய இடங்கள்லலாம் போய் நீங்கள் பேச முடியாது தெரியுமா, எங்கள் யாராவது சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பெரிய இடத்துல போய் நான் பேசியிருக்கேன், உண்மையை அப்படியே சொல்லியிருக்கேன், முடியாதுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ ஜோசியர், ஆமாம் ஆமாம் கரெக்டு, பிரமாதம், இதை தவிர ஏதாவது பேசிட்டு வெளியே வந்துருங்க பார்ப்போம், பிரித்து விடுவாங்க பிரித்து, தெரியும்ல ஜோசியம் சொல்றது லேசு கிடையாதுங்க, அள்ளிட்டு போய் அமைக்கிடுவாங்க, தப்பாலாம் சொல்லவே முடியாது. நீங்க
ஒரு வார்த்தை பேச முடியாது. அவன் சொல்லி தருவான் நீ என்ன பேசணும்னு, அவன் சொல்லி தருவான் நீ என்ன பேசணும்னு. ஐயா பொருத்தம் பார்த்துட்டோம்யா, ஐயா சொல்லிட்டாருங்கய்யா, ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கு, நல்லா இருக்குன்னு அந்த ஜோசியத்தை பார்த்துட்டு வந்தோம் சொல்லிட்டாம்யா. ஆனா உ நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கலாம் கேட்கறாங்கய்யா. இப்படிதான் சொல்லுவான், புரிஞ்சுக்கிறனும். என்ன புரிஞ்சுக்கிறனும்? பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடாத, பிரிச்சிருவாங்க உன்னைய. பொருத்தம் இருக்குன்னு சொல்லு. நீ செகண்ட் ஒப்பீனியன், நீ ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு இன்டைரக்டா தரக்கூடிய மெசேஜ். சரியா? ஐயா வந்து இன்டர்வல் பிரேக் விட்டாரு, அதனால மணி ஆகி போச்சு, ஒரு மணி. கண்டினியூ பண்ணுவோம். அதாவது பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஜோசியர்கள்ட்ட. ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி நம்ம வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் நான் பேசுகிறேன். இதான் அனுபவம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், பல்வேறு விதமான அனுபவங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுவார்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் தான் அதை ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா, புதனுடைய சாமர்த்தியம் வேணும். புதனுடைய சாமர்த்தியம் வேணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், பொருத்தம் இல்லைன்னு தூக்கி போட்டு மீச்சான்ல, பொருத்தம் வரும்போதே நான் சொல்லிடுவேன். பொருத்தம் பார்க்க வரும்போதே சொல்லிடுவேன், ஓ உன் பையன் ஜாதகம் சரியில்லை, எவ்வளோ கட்டினாலும் அவன் அப்படித்தான் போவா, இதுக்கு சம்மதம்னா இந்த பொருத்தம் இருக்கு, கல்யாணம் பண்ணுவேன். நல்லா கேட்டுக்குங்க, இதுதான் டெக்னிக்கு. இந்த பையன் ஜாதகத்தில் எவ்வளோ கட்டினாலும் பிரச்சனை தான், பார்த்துக்க, யாரை கட்டினாலும் சிக்கலாகி போயிடும். ஆனாலும் இந்த ஜாதகத்தை உனக்கு பொருத்தம் வச்சு தரேன், இருந்தால் வாழ்ந்துக்க, இதான் பலன். திரும்ப வந்தார்னா, நான் தான் சொன்னேன்ல, நான் தான் எப்பா நான் உண்மையை சொல்கிறேன்ப்பா, பொய் இல்லை, இது மோசமான குறுக்கு வழி டெக்னிக் இல்லை, நேர்மையான வழியை சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு கலத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி பொருத்தம் வைப்பீங்க? ஏழாம் பாவம் நல்லா இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ண அமையுமா? எப்படி அமைஞ்சிச்சுன்னா ஜோசியம் போய். ஏழாம் பாவம் மோசமாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அதுக்கு ஜோசியனே தேவையில்லையே, அதான் தன்னாவில் அமைஞ்சிருமே, கஷ்டத்தை பட்டுருவானே. அப்போ ஜோசியர் என்ன பண்ணுறீங்க நடுவில்? ஓன் ஜாதக பாலாஜிஹாசன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். பாலாஜிஹாசன் பார்த்துங்க, அருமையான இளைய தலைமுறை ஜோதிடர், முண்டே நஸ்ட்ராலஜியில் பிரமாதமாக வளர்ந்துட்டு வர்றாரு, மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்லா வருவீங்க பாலாஜிஹாசன், நான் பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி இன்ஜினியரிங் படித்தேன் வரணும், உள்ளே அஸ்ட்ராலஜி படிக்க, டென்த்து ஃபெயிலானே வராதிங்க. இங்கே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள், நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, சாதிக்க வேண்டியிருக்கு. ஆக பொருத்தம் வைக்கும்போது அந்த இடத்துல நான் கண்டினியூட்டி விட்டுறக்கூடாது. பொருத்தம் வைக்கும்போதே சொல்லிடுவேன், இந்த பையனோ அல்லது இந்த பொண்ணோ ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு, டோட்டலாக அவுட்டு, கல்யாணம் நடக்குமா? நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பண்ணுங்க. எந்த கல்யாணம், எந்த பையனை கல்யாணம் பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு இப்படி தான். இதை முதலிலேயே சொல்லி தெளிவுபடுத்த தெரியாத ஜோதிடர்களுடைய அந்த பக்குவமின்மை, முதிர்ச்சியின்மை, அதுதான் ஜோசியரை அடி வாங்கிறதுக்கு காரணமாக இருக்குது. முன்னாடியே சொல்லி அவர்களை தெளிவுபடுத்திடணும், உங்களுடைய ஜாதக அமைப்பு இப்படி இருக்குங்க, கலத்திர தோஷம் இருக்குது. இப்படி சொல்லி கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த அடி வாங்குற பிரச்சனை கிராமத்தில் இருக்கிற ஜோசியருக்கு வராது. சரியா? இதுதான் அனுபவம். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? கால தேச வர்த்தமானம் யுக்தி ஸ்ருதி அனுபவம், ஆறு விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் படித்த படிப்புக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஜோதிட புஸ்தகங்கள் படித்தா பத்தாது, இதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு பலன் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சித்தயோகியருடைய ஆன்மா எங்கும் சென்றிருக்காது, இதே மண்டபத்தில் சுற்றுச்சுழன்று நம்மளை பார்த்து கொண்டிருக்கும் என்ற ஒருவித சிலிர்ப்போடு மதிய உணவு இடைவேளை விடப்படுகிறது. சரியாக 45 நிமிடங்கள் கழித்து மேடை மறுபடியும் கூடும், உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு விலக்களிக்கப்படும்.